Hi friends, in the video la students point of view la Google Classroom vandu eppadi join pandrathu adukapra vandu eppadi assignments kuduthanga na adu vandu upload pandrathu adalam pathi paakalam. First na inge vandu oru Google Classroom app vandu download panni vechirken, student login la irken. So unga teacher vandu ipa Google Classroom join pandrathukku vandu rendu method irukku. Onnu vandu உங்களோட டீச்சர் வந்து கூகுள் ஜிமெயிலில் வந்துட்டு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க, கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க். ஸோ அதை வச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லைனா வந்து கிளாஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் கோடை வச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து கிளாஸ் கோடை வச்சு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த ஜாயின் கிளாஸை கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் கோடை வந்து அடிச்சுக்கோங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் காமிச்ச அந்த கிளாஸ் ரூமை வந்து அந்த கிளாஸ் ரூம் கூகுள் கிளாஸ் ரூம் கோடை தான் நான் இங்கே அடிக்கிறேன். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் கோடை நான் அடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஜாயின் கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னே என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸில் கொடுத்துருக்காங்களோ டீச்சர், உங்களோட டீச்சர், அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு அசைன்மெண்ட்டாக வந்து நீங்கள் உங்களோட அசைன்மெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அசைன்மெண்ட் டூவை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோன்னே அசைன்மெண்ட் சாம்பிள்ன்றது வந்து உங்கள் டீச்சர் வந்து கொடுத்துருக்குற அசைன்மெண்ட் குவெஷன்ஸ். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு வந்து அசைன்மெண்ட் குவெஷன்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ்ஷு, சென்ட், கூகுள் ஃபீட்பேக்கு. ஸோ இப்போ வந்து உங்கள் டீச்சர் கொடுத்த கிளாஸ் கோடை வச்சு நீங்கள் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் டீச்சர் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது ஸ்ட்ரீமில், இதுதான் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அசைன்மெண்ட்டை முதல்ல எப்படி எழுதணும், அப்போ அசைன்மெண்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். டைப்டு டாக்குமெண்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டில் வந்து வேர்டில் வந்துட்டு நீங்கள் அசைன்மெண்ட்டை டைப் அடிச்சுட்டு கூகுள் ட்ரைவ்லையோ இல்லை ஜிமெயிலையோ இல்லைனா வந்து ஃபோன்லேயோ அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நோட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ அசைன்மெண்ட்டை எழுதி வச்சுப்பீங்க. எழுதி வச்சுட்டு ஒரு ஸ்கேனிங் அப்ளிகேஷன் வச்சு அந்த அசைன்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயோ இல்லை கூகுள் ட்ரைவ்லேயோ இல்லை மெயிலையோ அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரு சாம்பிள் ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அசைன்மெண்ட்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அசைன்மெண்ட் டூ வந்து அப்லோட் பண்ணணுன்னா இங்கே ஸ்ட்ரீம்லேயே உங்களுக்கு எப்பப்போ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வருது இல்லையா, அந்த அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து என்னோடய இதை வந்துட்டு ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன், ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லிங்க்காகவும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஃபைலாக அப்லோட் பண்ணலாம், இல்லை உங்கள் அசைன்மெண்ட்டை டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணலாம், இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் ஸ்லைட்ஸு அது என்ன மாதிரியான அசைன்மெண்ட்டுன்றதை பொறுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நியூ பிடிஎஃபாவோ டாக்ஸாவோ ஸ்லைட்ஸாவோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சாம்பிளுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ட்ரைவை செலக்ட் பண்ணியிருக்கேன், மை ட்ரைவை செலக்ட் பண்ணுறேன். என்னோடய ஸ்கேன்டு டாக்குமெண்ட் வந்து கூகுள் ட்ரைவில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய அசைன்மெண்ட் வந்துட்டு அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அசைன்மெண்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அசைன்மெண்ட் அப்லோட் ஆனப்புறம் ஹேண்ட் இன்னை ப்ரெஸ் பண்ணணும். ஆட் ப்ரைவேட் கமெண்ட்டில் என்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணுன்னா அதை வந்து உங்கள் டீச்சருக்கு நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு இந்த ஆட் ப்ரைவேட் கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் வந்து ஹேண்ட் இன்னை வந்து கிளிக் பண்ணணும், ஏன்னா வந்து ஹேண்ட் இன் பண்ணால் தான் அசைன்மெண்ட் சப்மிட் ஆகும். ஹேண்ட் இன்னை நீங்கள் கிளிக் பண்ணல அப்படின்னா அசைன்மெண்ட் சப்மிட் ஆகாது, அது உங்களோட இதுலேயே சேவ்டு டாக்குமெண்ட்டாக இருக்கும், அசைன்மெண்ட் டீச்சருக்கு வந்து சப்மிட் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ ஹேண்டட் இன் வருது, ஹேண்ட் இன்னா சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் அதை அன்சப்மிட் பண்ணணுன்னா அன்சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் டீச்சர் வந்து அசைன்மெண்ட் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து அசைன்மெண்ட் மார்க்கை வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் டீச்சர் வந்து அசைன்மெண்ட் எவாலுவேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வரும். ஸோ மெயிலில் பாருங்கள், சசி கேஸ்ன்றது இங்கே டீச்சர், காட்வின்றது ஸ்டூடெண்ட். ஸோ சசி கேஸ் மார்க்டு அசைன்மெண்ட் டூ அப்படின்னு வந்திருக்கு, அதாவது மார்க்டுனா எவாலுவேட் பண்ணி மார்க் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சசி கேஸ் ஆடட் அ ப்ரைவேட் கமெண்ட் அப்படின்னா டீச்சர் வந்துட்டு கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். இங்கே பாருங்கள், குட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு மெயிலில் தெரியுது. அதே மாதிரி இந்த மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு மார்க் பாருங்கள் 25 out of 25 கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த மெயிலையே வந்துடும். ஸோ அதே மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போய் உங்களோட மார்க்கை தெரிஞ்சுக்கணுன்னா அதே மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போய்க்கோங்க. ஸ்ட்ரீம்குள்ளே போயிட்டு உங்களோட அசைன்மெண்ட் எந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிங்களோ அதுக்குள்ளே போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யுவர் ஒர்க் 25 out of 25 வருது. டீச்சர் கொடுத்த ப்ரைவேட் கமெண்ட் என்ன, உங்களுக்கு வந்து குட்டுன்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் வருது. டீச்சர் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், டீச்சர் வந்து டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கிரேடட் அசைன்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க்கு என்ன ஏதாவது கரெக்ஷன் சொல்லியிருக்காங்களா கமெண்ட் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு வந்து இப்படி தான் செக் பண்ணுறது. ஸோ அவ்வளோதாங்க கூகுள் கிளாஸ் ரூம். ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி அந்த அசைன்மெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து மார்க்ஸை வந்து செக் பண்ணுறது, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.